காந்தராஜ் அவர்கள்ட்ட அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வாக்குறுதிகளாக இருக்கட்டும் குறைகளாக இருக்கட்டும் பிரச்சார யுக்திகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எவ்வளவு தூரம் கட்சிகளுக்கு கை கொடுக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதெல்லாம் நிறையவே கை கொடுக்கும் ஏன்னா எப்பவும் இந்த இடைத்தேர்தலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சமயம் வந்து என்னாச்சுன்னா திமுக ஆட்சியில் பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க அந்த தேர்தலில் திமுக தோத்துச்சு பஸ் கட்டணம் தான் முக்கியமாக இருந்தது இப்போ அவர் நாம் தமிழர் கட்சிக்காரரு கேட்குறாரு சாயப்பட்டறைகள் என்னாச்சுன்னு அதனால் நாம் தமிழர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் கழிவுகள் எல்லாம் உடனடியாக நிறுத்திடுவாங்க நிறுத்தி அந்த சாயப்பட்டற தொழிற்சாலைகளும் உடனடியாக மூடுவாங்க அது ஈரோடு மக்கள் ஈரோடு சாயறையாரர்கள் அதை கவனிக்கணும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாக்கா உங்கள் பட்டறைகள் மூடப்படுவோங்கிற வாக்குறுதி அவர் கொடுத்துருக்காரு அது நடக்கும் அதே மாதிரி மோடி கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் மோடி கிட்ட கேட்கணுன்னு ஒரு சொன்னார் அவங்க கட்சிக்காரன் நிற்கிறாங்க அண்ணா திமுகங்கிறது அதே தான் மோடியும் அண்ணா திமுக வேறு இல்லை அதே தான் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க இந்த இந்த கேள்வி வந்து இரண்டு மாதம் கட்டணமாக வச்சிருக்குறியே மின்கட்டுறது உயர்த்துக்க நீங்கள் தானே காரணம்னு அந்த அண்ணா திமுக காரர் வந்து ஓட்டு கேட்க வரும்போது அவங்கள வந்து மக்கள் கேட்பாங்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரருன்னு சொல்கிறார் அதையும் நம்ம கேட்போம் இவங்களெல்லாம் கேட்டதுக்கு பிறகு தான் திமுக கிட்ட வர முடியும் ஆட்சிக்கு வந்து இன்னும் இப்போ இருபது தான் ஆகுது ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வந்துருக்காங்க ஆயிடுச்சு

ஒரு அரசியல் கேட்கற கேள்வி ஆயிட்டு எவ்வளவு காலம் அவகாசுமா விஷயம் சொன்னார் பத்து வருஷம் நீ உட்கார்ந்து இருந்த பத்து வருஷம் சாயப்பட்டறையில இருக்கிற கழிவுகள் போய் காத்துல இறங்கி இருக்குது என்ன பண்ணீங்க அவங்க தான் நீ வந்து நிக்கிறாங்க எலெக்ஷன்ல சரி அவங்க மக்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அதை கேப்பாரா பத்து வருஷம் இருந்தியே கேப்பாரா கேப்பா கேட்கட்டும் சொல்லுங்க கேட்கட்டும் நான் பொதுமக்கள உருவனா கேட்கறேன் மின்கட்டணம் உயர்ந்துருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த உயர்த்த சொன்னது யார் அந்த சொன்னவருடைய கட்சி இப்போ எலெக்ஷனில் நிற்கிது அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் இனி மறுபடியும் வந்து இன்னும் என்னென்ன பண்ணுறதா தான் இருக்கிறேன் போதாது ஆட்டம் போட்டது பார்த்தேன் பத்து வருஷம் நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல அதனுடைய விளைவு தான் நீ மக்கள் வெறுத்து போய் நிற்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே திருமகன் நீ வேறு அவனுடைய தொண்டுகள் அங்கே பெருசாக இருக்குது அதை மக்கள் மறக்கலை ஏன்னா நான் சமீபத்தில் ஈரோடு போயிருந்தேன் அங்கே போயிருந்த போது நான் பார்த்தேன் அதை கண்ணால் பார்த்தேன் அது திருமகனி வேறா வந்து கடைசியாக என்னை சந்தித்தார் அதை அது அதுலேருந்து பத்து நாள் அவர் இறந்து போயிட்டாருங்க ஒரு சோகமான விஷயம் அப்போ அவருடைய அவருக்கு இருந்த செல்வாக்கு நான் பார்த்தேன் போகிற இடத்துலலாம் அவருக்கு இருந்த வரவேற்பை பார்த்தேன் அந்த அளவுக்கு அந்த மக்களை அவர் கவர்ந்துருக்கிறார் அவருடைய தந்தை இந்த எலெக்ஷனில் இதெல்லாம் வேலை செய்யும் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு இந்த செல்வாக்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே நிற்கிறாங்க இது வந்து திமுக ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம் எப்படி இப்போ வந்து ஜி கே வாசனுக்கு பதிலாக அதிமுக அங்கே நிற்கிது அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாங்கள் நின்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து நின்று இருக்கலாம் திமுக சாதாரண சர்வசாதாரண முறையில் கூட வெற்றி அடைஞ்சிருக்கலாம் என்னன்னா கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக இவி கே சி கிலங்கோன் ஈவி கே ஒன்றும் அந்நியர் ஆள் இல்லை எப்படி அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு அந்நியர் இல்லை அந்த ஊரை சேர்ந்தவர் அதே மாதிரி இவி கே அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரில் வெற்றி பெற்றவர் அந்த ஊரில் அமைச்சராக இருந்தவர் இவ்வளவுலாம் இருக்குது அவர் வர்றாரு இதெல்லாம் நீங்கள் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஏவி கே அவருடைய சின்னத்துக்கு கை சின்னத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இன்னொன்று நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய ரெண்டு ஃபேக்ஷனுமே வந்திருந்தாங்க சிபிஎஸ் ரெண்டு ஃபேக்ஷனுமே வந்திருந்தாங்க பேசும்போது சொன்னாங்க டெபாசிட் கிடைச்சாலே பெரிய விஷயம் கண்டு போனாங்க அதுதான் தான் அவங்க சொன்னது இது என் காதல் விழுந்தது கள நிலவரம் எனக்கு தெரியாது இ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது வேட்பாளர்களை யாருன்னு சொல்கிறதுக்கே வருஷ கணக்காச்சு கடைசி நிமிஷத்தில் ஒரு வழியாக ரெட்டை இலை கடிச்சா தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க அது மேலே இடத்துல அவங்களுக்கு அனுகுற நல்லா இருந்தது கிடச்சிருச்சு ரெட்டை இலை கிடைச்சிருச்சு பார்க்கலாமே ரெட்டை இலைக்கு என்ன அவங்களோட வீக்னஸ்னால திமுக ஜெயிக்குதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை திமுக அப்படிதான் நான் வந்து வெற்றி பெறுறேன் ஒரு ஓட்டு பத்தியத்தில் ஓடுறேன்னா என்னை விட அந்த என்னோட ஓடி வர்றோம் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால தோக்குறான் அதனால தான் நான் ஜெயிச்சேன்னு என்னுடைய சக்தினால நான் ஜெயிக்கலையா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நான் வந்திருக்கேன்ல அந்த சாமர்த்தியம் இருக்கு இல்ல அப்ப ஆதிமுகவுடைய பலவீனம் தான் திமுகவுடைய பலமா இன்னைக்கு இருக்குதா திமுகவுடைய பலம் தான் ஆதிமுகவுடைய பலவீனம் சொல்லல அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குதா அவங்களுடைய ஆட்சி தான் மத்திய ஒன்றியத்தில் நடக்குது சரி 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 இதை முதல் சுற்று பார்வையான எடுத்துக்கிறேன்